தன்னுடைய தன் சீர் தன் தனி முதலினுள்ளே சர்வ ஜகத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய தன்னுடைய சங்கல்பத்தினுள்ளே மிகும் தேவும் எப்பொருளும் படைத்தார். மிகும் தேவு தேவும் எப்பொருளும் படைத்தார். இல்லையா தேவர்களும் இல்லையா அதுக்கு கீழே உள்ளதானே இல்லையா மனுஷத்திலே தாவராதிகளையும் அவர்களுக்கெல்லாம் போக்கியமாக போகோபகரணமா போகஸ்தானமாக இருக்கக்கூடிய இல்லையா அச்சித்தான ஜெகத் உரைகளை எல்லாம் படைத்தார். இப்போ தேவும் எப்பொருளும் படைத்தான்னு சொல்ற இடத்துல அந்த தேவர்களுக்கு தேவையான தேவர்கள் பிரம்மருத்ராதிகள் உட்பட்ட தேவர்கள் அவர்களுக்கு மிகும் அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். மிகும் தேவும் எப்பொருளும் தகும் சீர் தன் தனி முதலில் உள்ளே தனக்கே சர்வ ஜெகத் காரணபூதனான சர்வ அந்தராத்மாவான தனக்கே உரியதான தன் தனி முதலில் உள்ளே தன்னுடையதான சங்கல்ப ஞானத்தின் உள்ளே பகவான் சகல ஜெகத்தை எதனால சித்திக்கிறான் தன்னுடைய சங்கல்பத்தினால. அதுதான் அவன் தனி தன் தனி முதல் தன் தனி முதலின் உள்ளே மிகும் தேவும் எப்போ தேவும் எப்பொருளும் படைப்பான் சொல்ல சொல்ல சொல்லிருக்க இந்த தேவுங்கிறதான தேவ சூத்திரிக்கு ஒரு சப்தத்துக்கு மிகும் மிகும் நக மிகுதி உடையவர்களான ஓக்கத்தை உயர்வை உடையவர்களான இந்த பிரம்மருத்ராதி தேவ தேவதைகள் இருக்காரு இல்லையா அவர்களை போய் மிகவும் அவர்களுக்கு ஒரு உயர்த்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அவர்களுக்கு எந்த விதமான உயர்த்தி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க சர்வேஸ்வரனுக்கும் இவருக்கும் இவர்களுக்கும் வாசி தெரியாத அளவு சர்வேஸ்வரன் தான் உயர்ந்தவன் பிரமாண சித்தமாக அவனுடைய உயர்வை அறிவதற்கு முன்னால இவர்களும் அவனுக்கு சமம் போல தோன்றுகிறார் இல்லையா. நான் ஒரு சதாச்சாரின் திருவடி பார்த்தேன் நான் திருமந்த அர்த்தத்தை நான் காது பொழிக்க கேட்காத வரையும் இவனுடைய பலத்தும் புரிபடாத வரையும் மற்றவர்களும் இவனுக்கு சமமானவர்கள் அப்படின்னு பாகண்டி கொஞ்சம் பேச்ச கேட்டு எல்லாம் சமமே நீ இருப்பார்கள் இல்லையா அது போலவே அவன் சித்திக்கிறது இல்லையா. இந்த அளவுக்கு உயர்வு இருக்கே இதுவே அசத்தியம் இதுவே அவர்களுக்கு ரொம்ப அதிகம். ஏ பரதத்துவமான பகவானுக்கும் அவரதத்துவமான இந்த தேவதைகளுக்கும் இல்லையா வாசியே இவர்கள் ரெண்டு பேருக்கு உள்ளதான வைலட்சியங்கிற வியாபாரத்தையே அறியாத வரையில் இவர்களும் அவனுக்கு சமமா உயர்வாக தோற்றமளிக்கிறார்களே அத்தனை உயர்வு கொண்ட மிகுந்தேவர்கள் அப்படின்னு பரிகாரம் உண்டு. அப்படிப்பட்ட மிகும் தேவும் எப்பொருளும் படைக்க தகும் கோல தாமரை கண்ணன் என்பான் முன்ன தகும் சீர் தந்தான் அவனுக்கு எப்படி அவனுடைய இல்லையா சங்கல்பமானது ஜெகத் சித்தியாதிகளுக்கான சங்கல்பமானது எப்படி அவனுக்கு அசாதாரணமோ அது மாதிரி அவனுக்கே தகும் அவனுக்கே தகுதியான அவனுக்கே அசாதாரணமான கோல தாமரை கண்ணன் அவனுக்கு ஜெகத்காரணத்துவமானது இல்லையா அவனுக்கு ஒரு பரப்பு அப்படின்னு சொன்னா இந்த தாமரை கண்ணனா இல்லையா இவனுக்கு பரத்தத்துவத்துக்கு எது லட்சணம் அப்படின்னு சொன்னா சாந்தோக்கியமாக சொல்லிட்டு இல்லையா அந்தராதித்ய ஹிரண்மய புருஷோ திருஷ்யதே ஹிரண்யஸ்மசு ஹிரண்யகேசா ஆப்ரணகாது சர்வையேவ சுவர்ணா தத்யேதா சத்யாசம் பூண்டை இங்கமயம் மக்ஷினின்னு சொல்லுவையா இவனுக்கு இல்லையா தாமரை கண்களை செந்தாமரை கண்களை பரதத்துவத்துக்கு லட்சணமாக அதனால இங்க இவன் தான் பரதத்துவம் ரெண்டு லட்சணம் சாதிக்கிறார். ஒன்னு என்னன்னு கேட்டா தகும் சீர் தன் தனி முதல் சொல்லக்கூடிய ஜகத்துக்கெல்லாம் காரணபூதமான ஜகத்தெல்லாம் சித்தி ஹேதுவாக இருக்கிற தனக்கே அசாதாரணமான தன்னுடைய சங்கல்பம் அதை கொண்டு ஜெகத்தெல்லாம் சித்திக்கிறார். அதை கொண்டு ஜெகத்தெல்லாம் சித்தித்த பிறகு இல்லையா லோகத்துல இல்லையா தன்னை ஆசிரித்து தன் அடைவர்களுக்கு இல்லையா தன்னுடையதான் அசாதாரணமான தன்னுடைய பரத்துவத்துக்கு இன்னொரு லட்சணமாகிற தாமரை கண்களை கொண்டு எல்லாரையும் சாட்சித்து நிற்கிற இந்த எம்பெருமானுடையதான இல்லையா வாஸ்தவமான இவனுடையதான நிலையை வாஸ்தவமான இவனுடைய ஸ்திதியை யாரே அறிய வந்தார். இவனை உள்ளது உள்ளபடி அறிவதற்கு கூட யாருக்கும் இல்லையா தகுதி இல்லை சக்தி இல்லைன்னு சாதித்துல பார்க்கணும். இதுல தகும் சீர் தன் தனி முதலின் உள்ளே முதலில் உள்ளே மிகும் தேவும் எப்பொருளும் படைக்க இந்த மிகும் தேவு அப்படிங்கிறது வியாக்கியானம் அந்த மிகும் தேவு தன்னோடு மசக்க பலனாம்படியான தேவஜாத்தியையும் வில்ல வளைத்த போதை அதிகம் மேலிலே விட்டும் என்னும்படியிலே இவர்கள் மிகை
தன்னோடு மகக்கு பரலிடலாம் இல்லையா, மகக்கு பரல உண்டு. அதாவது அந்த கட்டம் வைத்து அதுல காய நகர்த்தது தானே, ஒரு சாதாரண சொல்ற அந்த சொக்கட்டான ஆட்டம் போல ஆட்டம். அதுல என்ன பண்ணுவான்னு கேட்டாங்க, இல்லையா காய்களை அந்த கட்டங்கள்ல பரப்பின பிறகு கண்ணை முடிச்சு சொல்லிட்டு ஒரு காய அதே மாதிரி இன்னொரு காயாவது மாத்தி விட்டோம் இல்லையா. அதுக்கு சதிருஷமான அதே அளவுக்குள்ளதான இன்னொரு காய் இருக்கும், அந்த காயை அங்க மாத்தி வச்சுட்டு ஏதோ அல்ப வித்தியாசம் இருக்கும், அதை எந்த காயை மாத்தி விட்டு கண்டுபிடிக்கும். பத்து காய் இருக்கு, அதுல ஏதோ ஒரு காய் இருக்குன்னு பரவல் அப்படின்னா காய், அதுல ஏதோ ஒரு கல்லை எடுத்துட்டு அந்த இடத்துல வேற ஒரு கல்லை அதே போல போட்ட முடிய கல்லை மாத்தி வச்சிருக்கு. பத்து காய்கள்ல எந்த காயானது மாத்தி வைக்கப்பட்டிருக்குன்னு கண்டுபிடிக்கும். அந்த மகக்கு மக அந்த மாற்றி வைக்கப்பட்ட காய்க்கு மகக்கு பலம், மகக்குன்னா மயக்கு, மயக்குன்னா என்னத்தம், அதாவது பிரமத்தை உண்டு பண்ணி எது என்று அறிய முடியாதபடி இதுதான் ஒரு இதுதான் பிரிக்க முடியாத இதுக்கு சதுசமாக இருக்கிறதான ஒரு கல்லை கொண்டு இதை ரீப்ளேஸ் பண்றது உண்டே அதுக்கு மகக்கு பலம்னு கேட்கும். அதாவது பார்ப்பதற்கு இது போல துல்லியமாக இருக்கும், ஆனா இதை காட்டிலும் வேறுபட்டதா இருக்கும். அப்படிப்பட்ட கல்லுக்கு மகக்கு பரல், இவனுடைய மகக்கு பரலாம் வழியாக இவனை போல தோற்றமளிப்பவர்களும் வாஸ்தவத்தை இவன் அல்லாதவர்களுமாக இருக்கக்கூடிய மற்ற தேவதைகளை இவனோடு மகக்கு பரலாம் வழியாக இருக்கிறவர்கள் வில்லை வளர்த்த போதை அதிகம் நீதியே விட்டும் என்னும் படியிலே இவர்கள் மிகை. அந்த பகவான் தான் எல்லாரையும் காட்டிலும் மேலான சத்தம் என்கிற ஞானம் ஏற்படுகிற வரையிலும் இவர்களுக்கு நடக்க தெரியும், இவர்களும் தாங்களும் பரதத்து மாதிரி வேகம் போட்டு கொஞ்ச நாள் நடக்கிறது அதுவே இவர்களுக்கு மிக இதுதான் மிகவும் தேவம். அதாவது இதுக்கு பாலகாண்டத்துல அவர் பரசுராமர் வந்து பெருமான் சீதையை விவாகம் பண்ணியில எல்லா தகவல பௌர ஜனங்களோட சக்கரவர்த்தியோட மிதிலேருந்து அயோத்திக்கு திரும்பும் பொழுது நடுவில் பரசுராமர் வந்து குறிப்பிட்டு பெருமாள் தன்னோட யுத்தத்துக்கு வரும்படியா அவரை யுத்தத்துக்கு இருக்கிற இங்கிலீஷ் சேலஞ்சு பண்ண. அப்ப தசத்தன் மிகுந்த பயத்தோட பரசுராமரை சரணாகதி பண்ண பரசுராமர் இல்லையா அந்த சரணாகதிகளும் புறக்கணித்து இல்லையா பெருமாளோடு நேருக்கு நேர் வார்த்தையில் இறங்க இல்லையா பெருமாளிடத்துல இல்லையா தன் கையில் இருக்கிற வைஷ்ணவ தனுசை கொடுத்து இந்த தனுசை உன்னால முடிந்தால் இல்ல இதை வரைக்கு நானேற்று அப்புறம் நான் உன்னோட யுத்தம் பண்றேன்னு சொல்றேன். அவ சொல்லும் பொழுது அவர் தன் கையில் இருக்கிறதான வைஷ்ணவ தனுசனுடையதான விருத்தாந்தத்தை சொல்ற. நீ அங்க தேவனுடைய சபையில முடித்து இந்த சீதையை கல்யாணம் பண்ணியே அது ஏற்கனவே முடிஞ்சு போன தனுசு. ஏன் அந்த சிவ தனுசானது ஏற்கனவே பந்தப்பட்ட தனுசு, அதை எதோ ஒட்டி வச்சிருந்தா அதை எடுத்து நீ இல்லையா அந்த வில்ல முடிச்சதுனால அந்த வில்லு தொட்ட ஒண்ணு முடிஞ்சு போச்சு, அது காரணம் அது ஏற்கனவே டேமேஜ் பண்ணிடுச்சு இல்லையா. அதனால நீ ஒண்ணு பெரிய வீரன் ஆயிட மாட்டேன், உன்னால முடிஞ்சா என் கையில் இருக்கிற அந்த வில்லை இல்லையா நீ வளைத்து நாணயத்துன்னு கொடுக்குற. அப்போ அந்த வில்லுடைய விற்பாங்க சொல்ற. ததாது தேவதா சர்வே பிரச்சந்தி, இது பாலகாண்டத்துல இல்லையா 75வது சங்கத்துல இல்லையா 13-14-19 ஸ்லோகம் வரையும் ததாது தேவதா சர்வா பிரச்சந்தி ஸ்ம பிதாமகம் சிதி கண்டஸ்ய விஷ்ணோச்ச பலாபல நிரீட்சயா அபியாந்து விஜ்ஞாய அபிப்ராயம் து விஜ்ஞாய தேவதானாம் பிதாமக விரோதம் ஜனயாமாச தயோ சத்யவதாம் வர விரோதேஜ மகத்யுத்பது யா அபவத் ரோமஹரிஷணம் சிதி கண்டஸ்ய விஷ்ணோச்ச பரஸ்பர ஜெயிஷினோ தாத்தா திரும்பிதம் செய்வம் இல்லையா தனு பீம பராக்கிரமம் ஹூங்காரேண மகாதேவ ஸ்தம்பிதோத விலோச்சன திரிலோச்சன தேவை சதா சமாகமிய சனி கங்கை சராஜனை யாச்சிதோ பசமம் தத்ர ஜக்மதுஸ்தௌ சுரோத்தமௌ ஜும்பிதம் தத்தனு திருஷ்ட்வா சைவம் விஷ்ணு பராக்கிரமை அதிதம் மேலிலே விஷ்ணு தேவாஹ சர்ஷிதனஸ்ததா. இந்த பெருமானையும் ருத்ரனையும் பார்த்து இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று போல ஒரே பிரகாரமா இருக்கிறத பார்த்து தேவதைகளுக்கெல்லாம்
இவர்கள் ரெண்டுக்குள் ரெண்டு பேருக்குள்ள யார் பெரியவன் யார் சிறியவன். அதாவது நல்ல ஞான பல ஐஸ்வர்ய வீர சக்தி முதலாம் பராக்கிரமங்கள் தான் யார் சிறந்தவன், வீரிய பராக்கிரமங்கள் தான் யார் சிறந்தவன், யார் தாழ்ந்தவன் அறிவதற்குரியதான ஆசை உண்டாது. அவர் என்ன பண்ணார்கள், இல்லையா பிரம்மாவின் ரத்த தங்களுடையதான அபிப்பிராய தங்களுடைய ஆசையை சொன்னார். எங்களுக்கு இந்த விஷ்ணுவும் சிவனும் இவர்கள் ரெண்டு பேரும் நேர்கிறார் போக விட்டு இவர்களுக்குள்ள யார் தெரிய வந்ததை பார்த்தோம். ஏன் அபிப்பிராயம் துதிஜாக தேவதானாம் பிதாமகா, இவர்களுடைய அபிப்பிராயத்தை சிதிகண்டத்திய விஷ்ணுவச்ச பலாபல நிரீட்சைய சிதிகண்டன சிவன் விஷ்ணு இவர்கள் இருவேர்ந்து யார் பலவான் யார் பலவற்றவன் என்பது அவர்கள் அறிந்து கொள்ள விரும்பி அதை பிரம்மாவினிடத்துல பிரிச்சம் சிஸ்ம பிதாமக பிதாமகரான பிரம்மாவினிடத்துல கேட்டார்கள். இவருடைய அபிப்பிராயத்தை தெரிந்து கொண்டு என்ன பண்ண இவர்கள் ரெண்டு பேரையும் ஒரு இது ஒரு ஒரு சபை கூட்டி அதில் இல்லையா பெருமானையும் சிவனையும் பக்கத்து பக்கத்தில் பிரதானமாக இருக்க வைத்து இந்த விஸ்வகர்மான்னு சொல்லக்கூடிய தேவசக்கன் அவனை விட்டு ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ரெண்டு உயர்ந்த உத்கஷ்டமான வில்ல பணி வந்து ரெண்டு பேருக்கு கொடுத்துருக்க. அந்த ருத்ரன் தானே சதா தத்ரும்பிதம் செய்வோம் தனுர்வீர பராக்கிரமம் ஹுங்காரேன மகாதேவா தம்பிதோத்த சிலோச்சனா. அந்த ருத்ரனுக்கு அவன் சம குணத்துல ரொம்ப அதிகமாக உடையவனாக இந்த வில்லு வில்ல பார்த்தவன் வில்ல கையில் எடுத்த உடனே அவனுக்கு உடனே யுத்தம் பண்ணும் போது ஏ தவிர பெருமாள் இருந்த அந்த பெருமாளை நோக்கி தன்னுடைய வில்ல வளைத்து அந்த பெருமாளை பார்த்து யுத்தத்துக்கு கூட்டான். பெருமாள் என்ன பண்ணார், ஒன்றும் பெருமாள் திரும்பி வில்ல வளைக்கல, கையில் வில்ல வச்சுட்டு இவனை பார்த்து இவனுடைய அறிவற்ற தன்மையை பார்த்து அவன் பெருமாளை பார்த்து ஒரு சின்ன மந்தகாசம் பண்ணான். இல்லையா மந்தகாசம் பண்ணி அடுத்து அவன் வில்ல இறக்காததால் ஒரு ஹூங்காரம் பண்ண இல்லையா அதில் என்னாச்சு அவனுடைய தனுசாந்தி ஜூங்கிதம் அவனுடைய வில்லும் விழுந்து போய் அவன் அந்த வில்ல தூக்கக்கூடிய சக்தியற்றவனாக இல்லையா பெருமாள் ஒரு ஹூங்காரம் தான் அவன் அடக்கி அவன் வில்லையும் முடித்தான். சதா தத்ரும்பிதம் செய்வம் தனு பீம பராக்கிரமம் ஹூங்காரேன மகாதேவா தம்பி தோத்த விலோச்சனா. பகவானுடைய ஒரு புன்முருகனாலே அந்த வில்லானது முடிந்தது. பெருமாள் பண்ண ஒரு ஹூங்காரத்தினாலே அந்த மகாதேவன் ஸ்தம்பித்தனாக ஆன. தேவை சதா சமாகமே சந்தி யாச்சிதோ பசவம் தத்துவ தர்ம துஷ்டோ சூரோத்தமும். அதுக்கப்புறம் தேவதைகளின் சீகனங்கள் எல்லாரும் வந்து இல்லையா இவர்கள் ரெண்டு பேரையும் இல்லையா சேவிக்க அந்த இது போட்டு போனார். இப்போ ஜும்பிதம் தன் தனு திருஷ்டுவா இப்ப அவர்களுக்கு இருந்த சந்தேகத்துக்கு பதில் கிடைக்கும். ஜும்பிதம் தன் தனு திருஷ்டுவா சைவம் விஷ்ணு பராக்கிரமை அந்த சைவ தனுஷானது வை விஷ்ணு பராக்கிரமை பகவான் மீதான கேவல ஒரு மந்தகாசம் கேவல ஒரு ஊக்காரம் இவைகள்னாலேயே அந்த சிவனும் சக்தி அற்றவனாகப்பட்டு அவன் கையில் இருக்கிற வில்லும் முடிந்ததை பார்த்த தேவர்களும் ரிஷிகணங்களும் அதிகம் மேனிதே விஷ்ணு விஷ்ணுதான் அதிகம் ரெண்டு பேர்ல விஷ்ணுதான் சிரஷ்டனானவன் ரெண்டு பேர்ல விஷ்ணுதான் சிறந்தவன் ரெண்டு பேர்ல இல்லையா வீரிய பல பராக்கிரமங்கள்ல இல்லையா சிவனை விட விஷ்ணுதான் சிறந்தவன் அப்படின்னு இல்லையா விஷ்ணுவினுடைய அதிகத்தன்மையை விஷ்ணுவினுடைய அதிகம் மேனிதே விஷ்ணு எப்போ ஜூம்பிதம் தன் திருஷ்டுவா அந்த விழிக்கு வில்லை முடித்த போது அதை கண்டு அவர்கள் விஷ்ணுதான் அதிக பராக்கிரமசாலி அந்த அறிந்தார்கள். அதுக்கு முதல் நாள் வரும் அது பொறுமை எங்களுக்கு அதுதான் இந்த ஜூம்பிதம் தனு திருஷ்டுவா சைவம் விஷ்ணு பராக்கிரமி அதிக மேலே விஷ்ணு தேவா தரிசி கணஸ்ததா இல்லையா தேவர்களும் ரிஷிகணங்களும் இல்லையா அந்த வில்லை முடித்த போது வில்லை முடித்த போதாக இல்லையா எம்பெருமான் விஷ்ணுவானவன் தான் ருத்ரனை காட்டும் மிகப்பெரியவன் என்று அறிந்தார்கள். அப்படின்னா அதுக்கு முன்னாள் அறியாது அறியாமல் இருந்தார்கள் இல்லையா இல்லையா அவ்வளவு காலத்துக்கு அவனும் இல்லையா பெருமானுக்கு சாமா அவனும் பரத்தும் போல இருந்தார் இல்லையா அது போதுமே அவனுக்கு கிடைச்சவனும் நாம ஒன்றும் இல்லாத
இதைத்தான் சாதிக்கிறார் இல்லையா. தன்னோடு அவரோடு மசக்கு பெறலாம்படி, மசக்கு பெறுதல்னா என்னதான் மாற்றி வைத்தா வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இல்லையா, தோற்றத்தில் தன்னை போல இருக்கும்படியான தேவஜாதி இல்லையா. வில்லை வளைத்த போதாக அதிகம் மேலே விட்டு மின்னும்படியே அவனுடைய மீது இருந்தபடி இல்லையா. வில்ல வில்ல வளைக்கிறதுக்கு பூர்வக்ஷணம் வரையும் ரெண்டு பேர்ல யார் வேண்டும் தெரியல, அவரும் பெருமாளுக்கு சமமாக அவனும் இல்லையா பரமாத்மா பரத்தூத்த போல தோற்றம் அளித்தான் இல்லையா. அத்தனை போறவங்களுக்கு மிகை இல்லையா, இப்படிப்பட்ட இல்லையா மிகையுடையவனால இப்படிப்பட்ட மிகும் தேவு இல்லையா. மிகும் தேவு எப்பொருளும் படைக்க இல்லையா தகும் போல தாமரை கண்ணன் எம்மா இல்லையா. பகவானுக்கு தகும் போல தாமரை கண்ணன், அதாவது இல்லையா தாம்தான் உபாயம் என்னும்படியா, தாம்தான் தேயம் என்னும்படியா, அனவரதம் தன்னையே மனசுல வைத்து தியானிக்கும்படியான அப்படிப்பட்ட திரு கண்ணாரை பரதத்துவமா இருந்து அனவரதமா அவனையே பிரீதி பூர்வமா தியானம் பண்ணும்னா அது என்ன வேணும் இல்லையா, அவனுக்கு தகும் போல அவனுடைய பரப்பத்துக்கு அவனுடைய உபாய உபேய பாவத்துக்கு அவனையே அனவரதமா பிரீதி பூர்வமா சிந்தனம் பண்ணுவதற்கு தக்கதான தகும் போல கோலம்னு அழகியதான தாமரை கண்களை உடைய எல்லோருடைய மனதையும் அபகரித்து எல்லா மனதையும் அனவரதமா நினைப்பதற்குரியதானே அந்த தாமரை கண்களை உடையணும். இது நூத்தி அங்கே 113 பக்கத்திலே அது ஆரம்பிக்கிற அடுத்த வரிதான் இது. மிகும் தேவும் எப்பொருளும் படைக்க தகும் போல தாமரை கண்கள், தட்சகத்துவம் இல்லையானாலும் தர்சனீயமாய் குளிர்ந்திருக்கிற தீர்க்கங்களை உடையவன. இந்த பகவான ரட்சகன் என்பதற்காக மட்டும் ஆசிரியத்திருக்கிற அவன் ரட்சகனே இல்லாமல் காத்தகனே இருந்தால் கூட அவனுடைய அழகானது அவனுடைய திருக்கண்ணழகானது அவனுக்கு விட ஒண்ணா. வேம்பின் குழு வேம்பன் நீ உண்டாது அப்படின்னு திருமங்கார வேம்பின் குழு வேம்பன் நீ உண்டாதுன்னு என்னதான் அந்த வேம்பனம் உண்டான போது வேப்பமரத்தில் உண்டான குருவானது வேப்பமரத்தை தவிர வேறொன்று வேறொன்றினுடைய சுவையை அறியாது. வேம்பின் குழு வேம்பஞ்சி உண்டாது இவ்வளவுதான் சொல்லணும். இதுக்கு கரும்பின் குழு கரும்பஞ்சி உண்டாதுன்னு சொல்றாங்க. கரும்புல கொடுத்த குழு கொடுத்தா கரும்பு கரும்புடைய சுவையை தவிர வேற ஒன்றையும் கரும்பின் குழு கரும்பஞ்சி உண்டாதுன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லாமல் ஏன் வேம்பின் குழு வேம்பஞ்சி உண்டாதுன்னு சொன்னா ஒரு கால கருஞ்சின் குழு கரும்பல்ல கரும்பத்தோட வேற உண்டாக இருக்கிறது அதனுடைய போக்கியத்தை மாதிரியம் காரணமா இருக்கலாம். ஆனா வேம்பின் குழு வேம்பஞ்சி உண்டாதுங்கிறது அதுக்கு சொரூப பிரார்த்தம், அது வேம்புடைய போக்கியத்தை நான் பிரார்த்தம் இல்லை. இது ஒரு தான் அங்க பெரியவா தமிழ்ல பார்க்க வேம்பின் குழு வேம்பஞ்சி உண்டாதுன்னு சொல்லிட்டு ஏன் இதுக்கு கரும்பின் குழு கரும்பஞ்சி உண்டான்னு ஏன் சொல்ல அப்படின்னு கேட்டாக்க கரும்பின் குழு கரும்பஞ்சி உண்டாமைக்கு கரும்பினுடைய போக்கியத்தை காரணமா இருக்கலாம் ஒருவேளை. ஆனா வேம்பின் குழு வேம்பஞ்சி உண்டாமைக்கு அதனுடைய சொல்வதாக பிராப்திதான் காரணமா இருக்கும், வேற காரணம் இல்லை. இது வந்துட்டா இதுக்கு ராமாயணம் அதெல்லாம் ஒன்று தாக்க இங்க ராமாயணம் வந்தா அங்க அங்க ராமாயணம் அவன் சொன்னா இதுக்கு திருச்சாமல் தாக்க என்னன்னு கேட்டா பெருமானும் திராட்சியும் அயோத்தியா காண்டத்தினுடைய முடிவில் இல்லையா அக்னி மகனை செஞ்சு ஆசிரமத்துக்கு போற பெருமாள் இளைய பெருமானும் திராட்சி பெருமாள் இளைய பெருமானும் ஆசிரம் உட்கார்ந்து அக்னி மகன் இதை சேமிச்சு அவருடைய அவரோட வாசல் நின்றுட்டார். சீதையானவர் உள்ள போய் அனசூய நிலத்தில் வாக்கு சொல்றார். இந்த அனசூய என்ன பண்ணால் இல்லையா சீதையினுடைய அவருடைய விவாக விசாந்தத்தை நம்ம இது வெள்ள நடந்ததான எல்லா விசாந்தையும் சீதையினத்தை சாட்சி கேட்டார். கேட்டுட்டு சீதையிலனா தலைவாரிக்குன்னு நல்லா அலங்காரங்கள்லாம் பண்ணிவிட்டா தன்னுடையதான தன் சரீரத்தை அலங்கரிச்சு நகை கூட கைட்டு சீதைக்கு போட்டான். சீதை ராவணன் தூக்கும் போது நகையெல்லாம் அடையாளத்துக்கு போட்டேன் அது கூட இல்லையா சுக்ரீவன் கையில் கிடைச்சிது. அந்த நகையெல்லாம் திராட்சி அங்கேருந்து மரபுரிய கட்டி வந்ததும் இல்லையா அயோத்தியிலேருந்து ஒரு நாள் கூட போட்டு வந்தேன். இப்போ போட்ட நகையெல்லாம் அவன் சாதிக்க வரணிச்சு இதெல்லாம் அணுகி அவளுக்கு சுற்றி இருந்த மாதிரி அந்த நகையெல்லாம் அவளுக்கு போட்டுவிட்டு
தலையெல்லாம் வாரி சொல்லி அழகாக ஒரு வார்த்தை அவரை ரொம்ப திருப்தி கை சொன்னான். அவன் உன்னமா லோகத்தில் தற்கொலையே பண்ணிட்டு போறாமா இல்லையா? சக்கரவர்த்தி உன்னை காட்டுக்கு போச்சு, கைகள் கூட ஒன்றைகள் பெருமானை தானே காட்டுக்கு போச்சுண்ணா, உன்னை காட்டுக்கு போக சொல்லாது இருக்கு செய்தியும் இல்லையா? பெருமானை செய்யக்கூடாதுன்னு இருக்க இல்லையா? நீயும் இந்த வனவாசத்தை மேற்கொண்டு பெருமானோடு வந்தியே உன்னுடையதான கருத்து உன்னுடையதான பாட்டி பிடிக்கிறதுக்கு இல்லையா இதை இதாக சொல்லணும்னு அவன் சீர்த்து சொன்னா சொன்னால் வெக்கமாக இருக்கு. என்னுடைய பாத்தி வச்சு நீர் தான் வச்சுக்கணும் இல்லையா? நான் பெருமாள் கூட நானும் வனவாசத்துக்கு வந்தது என்னுடைய பாத்தி பத்தியத்தாலே நிரூபிக்கணும்னா பெருமாள் துரூபியாகும் இல்லையா? பெருமாள் குணமற்றவராக இருக்கும். அப்படி இருந்து நான் பெருமாளோட பின்னால் வந்திருந்தேன்னா இது தன் பாதி பாத்தி பத்தியத்தால வந்திருக்கேன் இல்லையா? அல்லாதபடி பெருமாள் இவ்வளவு வரக்கூடியது ஐயா இவ்வளவு வந்துடும் கல்யாண முன்னோடு இருக்காரு. இப்படி பெருமாள் இருக்கும்போது அவர் பின்னால் ஓடி வந்தது அவருடைய அழகுக்கும் குணத்துக்கும் தோற்று அவர் பின்னால் நாய்க்கு மாதிரி ஓடி வந்தேன்னு சொல்லுவார். நான் என்னுடைய நான் பாத்தி வச்சிருந்தால வந்தேன் யாரும் விட்டுப்பாங்க. ஏ ஒரு கால் பெருமாள் குருபியாவும் குணகீனராகவும் அவர் பின்னால் நான் வந்திருந்தேன்னா வேம்பின் குழு வேம்பந்தி உண்டாரு. இப்போ பெருமாள் அழகிய மனங்களையும் பார்த்தா கருமின் முழு கரும்பந்தி உண்டாது. இது பெரிய திருமுறையில பதினொன்னாம் 52வது இப்போ 8வது பெரியவாச்சாம்பிள்ளை காட்டப்பா இப்போ அந்த தகுந்த போன தாமரை கண்ணன் பிராட்சி கேட்கிறான் இல்லையா? திருவடி திருவடி திருவடியானவர் பெருமாளுடைய ரூபத்தை அனைவருக்கும் ஸ்மரிக்கிறேன். பெருமாளுடைய ரூபத்தை அனைவருக்கும் ஸ்மரிக்கும் போது திருவடி எப்பொழுதும் முதல்ல திருக்கண் அருகிலேயே தான் இருக்கு. தகும் சீல தகும் போல தாமரை கண்ணன் எம்மான் எம்மான்னு என்னத்தோம் எனக்கு சுவாமியானம், எனக்கு சுவாமியானம்னு என்னத்தோம் என்னை அறிமுக கொண்டவன் எம்மான் எனக்கு சுவாமி, எனக்கு சுவாமியே என்னை அறிமுக கொண்டது. என்னை எப்படி அறிமுக கொண்டான், என்னை அறிமுக கொள்வதற்கு என்ன செய்தான்னு கேட்டா வேற ஒரு காரியம் இல்லை, தன்னுடைய தாமரை கண்ணருகை காட்டி என்னை அறிமுக கொண்டது. கோல தாமரை கண்ணன் தனக்கே தகும் கோல தாமரை கண்ணன் என் அம்மா. ஏ தகும் கோல தாமரை கண்ணன் ராஜுவ சாதிக்கிறார். இந்த சுவாமி அம்மா இருந்தார் எந்த துறையில் நீடிக்கிறார், இவர் பெருமாளுக்கு ஈடுபட்ட துறை என்னன்னு கேட்டா எந்த எந்த துறையில் ஈடுபட்டு திருவடி பெருமாளுக்கு தோற்றானோ அந்த துறையிலும் இவர் ஈடுபட்டார். அது என்ன இல்லையா? அப்படி பெருமாளுடைய திரு கன்னடத்திலேயே இல்லையா திருவடி ஈடுபட்டு இருந்தான். திருவடி தோற்ற துறை திருவடி பெருமாளுக்கு தன்னை தோற்ற துறையானது பெருமாளுடைய திருக்கண் அழகின் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டார். அவர் திருவடி வந்தார். சிவபுரத்தில் நிறைய ராமகுத்தாந்தங்கள் ஏன் சொன்னார், பெருமாளை பற்றி நிறைய பேசினார் இல்லையா? சீதைக்கு இன்னும் நம்பிக்கை வந்த இல்லையா? இவ்வளவுமே நான் பெருமாளை பார்த்தவனா பழகினவனா இல்லையா? இல்லை யாராலும் நாட்டம் சொல்லி வச்ச கதையே இல்லையா? நீங்கள் வந்து நம்மளிடத்தை படிக்கிறானோ இல்லையா நம்ம வேறு தான் ஏமாற்றத்துக்கு ஏற்பாடு சொல்லியிருக்கானோ இவன் உண்மையில பெருமாளோடு இல்லையா ஒரு ஒரு நாளாவது பெருமாள் முகம் பார்த்த ஓட பழகினவனாக இருந்தால் அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா திருவடியை பார்த்து கேட்டா யானை ராமஸ்க சின்னாணி லக்ஷ்மண சஜ யானிகை இல்லையா பெருமாளுடைய பெருமாள் நேரில் பார்த்துருக்கேன் இல்லை சும்மா யாரும் சொன்ன கதையை தான் சொல்றீங்க. பெருமாள் நேரில் பார்த்துருந்தீங்கன்னா யானை ராமஸ்க சின்னாணி பெருமாளுடைய திருமேலில் உள்ள அடையாளங்கள சின்னங்களை எல்லாம் சொல்லணும் இல்லையா? பெருமாள் மட்டும் இல்ல லக்ஷ்மண சஜ யானி இல்லையா பெருமாளுடைய இளைய பெருமாளுடையவும் திருமேனியினுடைய சாட்சாத்தான அடையாளங்களே நீ நேர்ந்த கண்டில வந்த கண்டில வந்தவனாக இருந்தால் இப்ப நான் நம்ப முடியாத சொல்லு கேட்டேன். அதை கேட்ட கேள்வியாவது அப்படியே அதை பேராசைஸ் பண்ணிட்டு திருவடி ஆரம்பிக்கிற யானி ராமஸ்ரீ சின்னாணி லக்ஷ்மண சஜ யானிவை லட்சிதானி விசாலாட்சி வதவ சுணுதானி லட்சிதாரி விசாலாட்சி என்னால் நன்றாக கிட்ட இருந்து அனுதினமும் பலரால் நான் அனுபவித்து
விசாலாட்சி இல்லையா, அதை அனுபவித்து அனுபவித்து விசாலமான சுருக்கங்களை உடையவளே நான் சொல்கிறபடி இல்லையா அதுக்கு ராம கமல பத்ராட்சா சர்வசத்த மனோகரா ரூபதாட்சிய சம்பன்ன பிரசுத்தோ ஜனகாத்மகே தேஜசா அதித்ய சங்காசா சமயா புதுவீகம பிருகஸ்பதி சமோ புத்தியா யசதா வாசவோபம். பெருமாள்னாலே அடையாளங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் இல்லையா, எல்லா பெருமாளை பற்றி சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது இல்லையா ராம கமல பத்ராட்சா ராம இல்லையா தாமரை தலங்கள் போல தாமரை இதழ் போல நம்ம வீழ்ந்து பறந்ததான சிவந்தரான அழகிய கண்களை பிரேமம் இல்லையா. திருமணி தோற்ற துறை என்ன அப்படின்னு கேட்டா பெருமாள் ஒண்ணு, அவருக்கு முதல்ல பெருமாள் சின்னத்துல வேற எதுவும் இல்லாமலும் ஒண்ணு, பெருமாள் அற்புதமான திருத்தோள்கள் கொண்டவர் இல்லையா, பெருமாள் அதுல ரொம்ப சாலமான வட்டஸ்தலத்தை கொண்டவர், பெருமாள் கம்பு கிரீடத்தை கொண்டவர் இல்லையா, பெருமாள் நல்ல அழகான மந்த சுத்தத்தை உடையவர், பெருமாளுக்கு நீ எவ்வளவோ அடையாளங்கள் இருக்கு, ஆனா அவர் முதல்ல ராம கமல பத்ராட்சா இல்லையா, ராம கமல பத்ராட்சா சர்வ சத்துவ மனோகர சத்துவங்களுக்கு என்ன இருக்கும் பிராணி ஜந்துன்னு இருக்கும் இல்லையா, தத்துவம்னு சப்தத்துக்கு சம்ஸ்கிருதம் மூணு அர்த்தம், தத்துவம்னா சத்துவ குணம் ரஜசமோ தத்ரஜசமோ குணங்கள் இருக்கு, அந்த சத்துவ குணத்துக்கு சத்துவம் இருக்கு, தத்துவம் அப்படின்னாக்க உள்ள இருக்கிற அந்தக்கான மனசு இருக்கு அதுக்கு தத்துவம் இருக்கு, சத்துவம் அப்படின்னாக்க பிராணி ஜந்துக்கு சத்துவம் இருக்கு, காசார சத்துவ நிகிதே இல்லையா கோபிசேஷான புறத்தாழ் வைகுண்டாக சத்துவம்னாங்க இல்லையா, கடலில் வெறி வேலியை வாழக்கூடிய முரளி போன்ற ஜந்து தத்துவம் அப்படின்னாக்க ஜந்து சாமானி ராம கமல பத்ராட்சா அந்த கமல பத்திர அந்த அழகிதான் தாமரை கண்களை கொண்டு என்ன பண்ணக்கூடியவன் சர்வ சத்த மனோரகா லோகத்தில் இருக்கிற ஒவ்வொரு எல்லா சமஸ்த ஜந்து கொண்டுதானே மனசையும் அபகரிக்கக்கூடிய ஜந்து ராம கமல பத்ராட்சா சர்வ சத்துவ மனோகர ரூப தாட்சிண்ய சம்பன்ன ரூபம் வடிவழகு தாட்சிண்யம் அதை எல்லாருக்கும் இலக்காட்சி அனுபவிச்சிருக்க சாமி நம்ம யாரும் இழக்கக்கூடாது அப்படின்னு இல்லை எல்லா பெண்களுக்கும் விருந்தா இந்த தாட்சிணி ரூப தாட்சிணிய சம்பன்ன பிரசுத்தோ ஜனகாத்மகே தேஜசா ஆதித்ய சங்காசா பெருமாள் தேஜத்தினாலே இது ஆதித்யம் சூரியனை ஒத்தவர் சமயா பிரதீகமாக தன்னுடைய பொறுமையினாலே எல்லாத்தையும் பொறுத்து தரித்து நிற்கக்கூடியதாலே பிரதிநிதி பூமிக்கு சமமானவர் பிருகஸ்பதி சமோ புத்தியா புத்தியினாலே பிருகஸ்பதிக்கு சமமானவர் யசசா வாசவ வாசவோபம தன்னுடைய யசஸ்னால யசஸாவது என்ன என்ன புகழ் சொல்லத்தை ரெண்டு விதமான புகழ் உண்டு, ஒன்னு விக்ரம ஜன்யா யசா விதரண ஜன்யா கீர்த்தி யசஸ் கீர்த்தி அப்படின்னு புகழுக்கு ரெண்டு சப்தம் உண்டு, அதுல ரெண்டு புகழும் ஒண்ணு இல்லை இல்லையா, விரோதிகளை நிறுத்தீர்த்து அதனால பெறக்கூடிய புகழ் இல்லையா, விரோதி நிரசனம் பண்ணா வரக்கூடிய புகழ் யசஸ்ன்னு பேரு, தன் கைப்பொருளை வாரி வழங்கின வல்லத்தன்மையினால் ஒரு புகழ் அதுக்கு கீர்த்திண்டு பாசித்த தபசிய யசதா கீர்த்தியா பிரம்ம வர்த்தசேன ஏ ஏவம் வேதா அப்படின்னு சாந்தோக்கு சாந்தோக்கு நடத்தின மனோபிரம்மேத்தி பாசிட்டா நான் நினைக்கிறேன் இந்த பிரதீக உபாசம் அதுல இந்த மனசை பிரம்மமாக உபாசிப்பது மனசுல பிரம்ம திருஷ்டி பண்ணி உபாசிப்பது மனோ பிரம்மேத்தி பாசித்த அப்படின்னு அதுக்கு பலன் சொல்லும் போது ஏ ஏவன் வேற எவன் இப்ப மனசை பிரம்மமாக கருதி உபாசிக்கிறானோ மனசுல பிரம்ம திருஷ்டி பண்ணி உபாசிக்கிறானோ அவனுக்கு என்ன பலன் சொல்லிட்டு பாசிட்ட தபத்திட்ட யசசா கீர்த்தியா யசீர்த்தி இவைகள் ரெண்டு நாளும் பிரகாசித்து விளங்குகிறான் புகழ் கீர்த்தினாலும் புகழ் பெண்ணவரும் புனருத்தி வரும் சுற்றி அதனால உபனிஷத் பாஷிகார் வியாக்கியானம் பண்ற
இல்லையா? யசஸ்னா என்ன, கீர்த்தினா என்ன, ரெண்டு புகழ் தான். புகழ் தான் ரெண்டு பிரகாரத்துல வரும். ஒன்னு விரோதிகளை நேசித்து அதனால வரக்கூடிய புகழ், இன்னொன்னு நல்லா கைப்பொருளை வாரி வணங்கி வல்லத்தனத்தினால வரக்கூடிய புகழ். அதுல இல்லையா, விதானம்னா வாரி வணங்குதல், விக்ரமம் அப்படின்னாக்க விக்ரமம் பராக்கிரமமா எதிரிகளை முடிக்குது. இந்திரன் இல்லையா யசத்தை உடையவர். வேதத்துல பாதிய வேதத்துல பாதி பாகம் இந்த முத்திரனையும் பலாசுரனையும் இவனையும் நிகரணம் பண்ணதான். இங்க பார்த்தாலும் இந்தோ விருத்ராய் அந்த விருத்ராசுரன் ஒரு ஒரு அசுரனை இன்னும் வதம் பண்ணத்துல பாதி வேதம் அதையே சொல்லு. வேதத்தை பேர் பாதி இந்திரனுடைய விருத்தகரனை பற்றிதான். அப்படிப்பட்ட இந்திரனை இந்திரனை ஒத்த யசஸ்தை உடையவர் இல்லையா. இதெல்லாம் நீ சொல்லணும், வேற ஒன்றும் உபாபமான சொல்ல முடியாததுனால எந்த இடத்துல சதிசமான உபாயம் உபமானம் சொல்ல முடியாதோ அந்த இடத்துல நீச்ச வஸ்து உபமானம் சொல்றதுக்கு இல்லையா சாதிக்கிறார் அனுமதிச்சிருந்தார். அதனால தேஜச ஆதித்ய சங்காசா கனையா புதீசமஹா பிரகசுனோ வித்யா இருந்தா மாசோவாதோ உபமான இல்லையா. கடைசியில் இவருக்கு உழுதுனாலும் கேட்டா பெருமாளுடைய இல்லையா கல்யாண குணங்கள் ரொம்ப ஐஸ்வரமான கல்யாண குணம்னு சொல்றேன், கடைசியில் இந்த குணம் தான் இவனுக்கும் இவர்களோடு ஒக்கத்தான் குணவான்னு கேட்டாங்க. இவன் பிருகஸ்பதி சமமான புத்தியுடையவன் இவன் இந்திரனுக்கு சமமான யசத்தை உடையவன். இதெல்லாம் எது சொல்றாரு, கரி பூசுறாம் சாரம் பட்டம் திருஷ்டி பெரிய அப்படின்னு சொல்றாரு. அதனால தகும் போல தாமரை கண்ணன் என்று சாதிக்கிறார். இவர் பெருமாளுடைய திருக்கண் அழகுல அவ்வளவு ஆசைப்பட்டு அந்த திருக்கண் அழகு தோற்று ஏன் நான் தனிமையாக்கினேன்னு அதான் பாசுரத்தில் உள்ள தகும் தகும் போல தாமரை கண்ணன் என்பான்ங்கிறதுக்கு அர்த்தம். ஆஹா, இவன் பெருமாள் திருக்கண்களுக்கு தோற்றாரா? பெருமாள் திருக்கண்களுக்கு ஏற்கனவே ஒருத்தர் தோற்றாரே அப்படின்னு சொல்லி இப்ப திருவடியை மறித்து அதை இவருக்கு திருஷ்டாந்தமாக இருக்கும். இவர் பெருமாள் திருக்கண்களுக்கு யாரை போல தோற்றாருன்னு கேட்டா திருவடியை போல தோற்றார். திருவடி பெருமாள் மீதான அந்த அடையாளங்களை சொல்ல சொன்ன போது முதல்ல யான் யாமஸ்தி சின்னானி லக்ஷ்மணஸ்தி யானிவை தக்ஷிதானி விஷாதாட்சி வததத்தொணுமே ராம கபலபத்ராஸ்தா சர்வசத்த மனோகரா என்று அவரும் தன் மனதை பறி கொடுத்தத சர்வசத்த மனம் தன் தான் தான் சத்தம் தான் தான் ஜந்து தன்னுடைய மனதை பெருமாள் அபகரித்தது இல்லையா கபலபத்ராஸ்தே திருவடி ஐயா இந்த பெருமாளுடைய தாமரை சந்தரிசித்து தன் நெஞ்சை தோற்றவர் இல்லையா அதே மாதிரி இவரும் பெருமாளுடைய தகுஞ்சி தகும் போல தாமரை கண்ணனுக்கு இல்லையா தோற்று தன் அவனுக்கு சமர்ப்பித்தார்னு காத்தது. ராமத்து சீதையா சாந்தம் விஜகா ரெண்டுல மூணு பிரவேசம் 143 பக்கம் முதல்ல இப்படிப்பட்ட பேருக்கு லோகத்துல ஒரு உயர்ந்ததான ஆனந்த அனுபவம் ஏற்பட்டாலும் ரொம்ப அத்தியுத்தமான சோகம் ஏற்பட்டாலும் ரெண்டையும் அதுக்கு துணையாவது உஷா துணையாவது என்ன அதை பரஸ்பரமா அனுபவித்து கை கொடுக்கிறதுக்காக அவளோட பகிர்ந்து கொள்ளணும்னு ஒரு நியாயம் உண்டு. அப்ப அதனால இப்படிப்பட்ட பேச்சு, அதாவது ஊரில் வாழ்வியே நல்ல உன்னை பேச்சு வாழ்வார் பெருமாள் மதுசூதன் என்னம்மா தானும் ஞானும் எல்லாம் தன்னுள்ளே கலந்துவிந்தோம் சேரும் பாலும் நெய்யும் கண்ணலும் ஒரு அமுதுமுத்தே ஒத்தார் மிக்காரை இளையாய மாமாயா ஒத்தா எப்பொருக்கும் உயிராய் என்னை பெற்ற தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தான் நீ செய்த நகர் அறியேன் அறியேனே அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில துளிக்கின்ற வாணி நிலம் புடராஜி கங்கேற்றி அழிக்கின்ற மாயப்பிரான் அழியார் குடாங்களையே
ஒளி கொண்ட சோதியமாய் உடல் கூடுவது என்று சொல்லுவோம் பரியந்தான். இந்த திருவு ரெண்டாம் மற்றும் மூணாம் திருவாரங்களில் ஊரில் வாய் உயிரே இந்த திருவாரங்களில் ஆழ்வாரும் பெருமாளுமாக பரஸ்பரம் கலந்து அனுபவித்ததானே பூர்ணமான அனுபவம், அத்தியந்த போக்கியமான அளவற்ற ஆனந்த ரூபமான அந்த அனுபவத்தை பெருமாளும் ஆழ்வாரமாக கலந்து அனுபவிக்கிறார். அந்த அனுபவத்தை சொல்றதான திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியில ஆழ்வார் தான் பெற்ற பகவத் சம்சேகம் தான் பெற்ற அனுபவம், அந்த அனுபவத்தை செடியார் நூல்களை படிந்து குறைந்தால் அடியேன் வாய்மொழித்து பரிசு கழித்தேனே அப்படிங்கிற அளவுக்கு அடியேன் வாய் செடியார் நூல்கள் சம்சாரமான வியாதி அது காரணமான சாபங்கள் எல்லா சனகாலத்தை குறையும்படியாக இந்த பகவான்கள் அவனோட அவங்களுக்கான கல்யாண குணங்கள்ல கல்யாண குணமான சமுத்திரத்துல புட்டு அது அவனோட தானமாக கலந்து அனுபவித்ததான அந்த அனுபவத்தை சொல்லி கடைசியில் இவ்வளவு அனுபவம் இருந்தது. யாராலும் யாரோட பகிர்ந்து அனுபவிக்க வேண்டாமா? இதுக்கு உஷா துணை, உஷா துணைனா போதையத்தை பரஸ்பரம் பண்ணி இதை நம்மோடு அனுபவிக்க துணையாவாரா என்று பார்த்த விடத்துல இந்த அனுபவத்தின் சம்சாரிகள் ஆகப்பட்டார். அதனால அவன் தன்னோடு பிராப்திய ரூப அனுபவராய் அவன் நித்தியானுபவம் பண்ண அனுப்பருவாய் பகவதத்துக்கு தேசிகருமாய் இருக்க நிச்சய சூழல் திரளிலே போய் புட்டு போதை அந்த பரஸ்பரம் பண்ணி அனுபவிக்க அனுபவிக்க பெறுவது எப்போதோ என்று அனவாப்தியோட தலைக்கட்டுகிறார். நிச்சய சூழல் தான் இப்ப அனுபவத்தை அவனோடு கலந்து அனுபவித்தது, அவன் கலந்து அனுபவித்தது அவர்கள் தான் அதிகாரி. ஏன்னு கேட்டால் நிச்சய சூழல் அவர்கள் அவனோட பிராப்தி ரூபம் பகவான் எப்படி பிராப்தியனும் அப்படி நித்திய சூழலும் பிராப்தியம். அதனால்தான் ஏற்ற பூர்வே சாத்யா தந்தி தேவான்னு சொல்லுவோம். இல்ல நித்திய விபூதிய நித்திய விபூதிய பெருமாளுடையதான அப்ராதமான திவ்ய ரூபத்தை சொல்றதான மந்திரம் இது. யஜ்ஞேன யஜ்ஞமை கந்த தேவா தான் தர்மானி பதமான்யாசன் தேகநாதம் மகிமான சசந்தே யத்ர பூர்வே சாத்யா சந்தி தேவா. யத்ர எந்த விதத்தில் பூர்வே அனாதிகாலமாக சட்டை உள்ளவர்களாக சாத்யா தேவா சந்தி சாத்யா தேவாகனா என்ன இருக்கும் சாத்யாங்கிற படத்துக்கு என்ன இருக்கும் சாத்யான ஒரு உபாயத்தினால சாதிக்கத்தக்கவர்கள். பகவான் எப்படி சாதனங்கிற உபாயம் சாத்தியங்கிறது அதனால சாதிக்கப்படுற பிராப்தியம், சாதனம்னா பிராபகம் சாத்தியம்னா பிராப்தியம். பெருமாள் பிராப்தியனானா போல அவர்களும் பிராப்தியம் கொடுக்கணும், பிராப்தி அந்தர்கிட்ட அவர்களோடு சேர்த்துதான் பிராப்தியம் பகவான் பிராப்தியம். இவையே பகவான் தனியா பிராப்தியம் இல்லை, பெருமாள் பிராப்தியமானோடும் நித்தியோடும் சேர்த்துதான் பிராப்தியம். பெருமாள் மட்டும் தனியா பிரிச்சா பிராப்தியத்துவம் வராது. அதே மாதிரி இந்த லோகத்திலேயே பிராபகத்தையும் பெருமாளுக்கு இங்க இருக்கிற பாகத்தோடு கூடியவனான பகவானுக்கு தான் பிராபகத்தை, தனியா பிராபகத்துவம் கிடையாது. தெளிவாக்கம் இல்ல பெரிய திருவிழா மூன்றாம் பத்துல கண்டுவார வெங்குருஜி வந்து இயங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவர்களான பாகவதோடு உள்ளதான சம்பந்தத்தை அறுத்து கொண்டு பக்கம் பார்க்கிற பகவத் சம்பந்தத்தோடு தேவதாந்திர சம்பந்தத்தோடு வாசி வச்சு இருக்கிறேன். சுவாமி இந்த பாகவதெல்லாம் வருமானம் நமக்கு இல்லையா, நான் பெருமான் மட்டும் பார்த்துதான் போறோம் அப்படின்னு ஐயா ஸ்ரீவைஷ்ணவனான பாகவத போது சம்பந்தத்தை அறுத்து கொண்டு பத்த பார்க்கிற பத்திரிகள் இல்லை பத்த பார்க்கிற பகவத் சம்பந்தத்தோடு தேசாந்திர சம்பந்தத்தோடு வாசித்து இருக்கிறேன். பெருமாள் பாகவதில் பிரித்தா பாக்கி இருக்கிற பெருமாள் தேவதாந்திர சம் சுவாமி ஆச்சாரியம்தான் இருக்கு சுவாமி. சமஸ்த பாகவதர்கள் யார் யாரு எப்பெருமான திருவடி சம்பந்தத்தோடு நேற்று திருமங்கா சாத்தியோ அத்தனை பேர் நமக்கு பிராப்தி பூத்தர்கள் நமக்கு பிராப்தம் பூத்தர்கள். பாகவத அப்படின்னு சொன்னாங்க ஏதோ நிறைய பெரிய படித்தவா பெரிய அனுஷ்டாதாக்கள்
இல்லையா? பெரிய ஜானம் அவாதான் பாகவதன் இல்லை இல்லையா? பாகவதன் நம்ம பரிசேலிச்சு பார்க்கக்கூடாது இல்லையா? இது என்ன வாக்கியதான் ஏதாவது கருத்தாரம் என்னன்னா அதெல்லாம் அந்த கேள்வியில் நம்ம கேட்கக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சுதான் இவங்களுக்கு அபச்சாரப்படாமல் பண்றதா பராமரிக்கிறதா முடிவுன்னு சொன்னா அதெல்லாம் நம்ம அந்த பிரபாவம் நமக்கு பதில் தான் கிடைக்கும். நம்ம கல்ப போட்டிதான் நரகத்தை இருக்கிறதுக்கு அதுக்கான அபராதத்தை பற்றி முடிச்சுட்டு போகிறது. நீதி செவ்வே கிடைக்கான நெடுமாறியாவும் ஒரு செம்பெருமான திருவிழாத்துல வந்ததான ஒரு ஆச்சாரிய பரம்பரையில இல்லையா ஆட்சி வச்சு இல்லையா நெச்சி வேணும்னா பிடிச்சும் திருமணம் காப்பு சுழங்க இருந்தானாக்க இல்லையா அவனை சேமிக்கிறதுக்காக நமக்கு என்ன சொல்லிட்டு இருக்கோம். நீங்க அவ்வளவு ஒதுக்க மாட்டீங்க வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இவர் நோய்க்கு தீர்த்துக் கூடாது போய் அப்படின்னு நானும் பத்து அஞ்சாம் திருவாங்க தீர்ப்பாறை யாமின் இன்னை இனி எங்கனம் நாடுகள் வந்தவீர்கள்ன்றது ஆழ்வாருடையதான அனன்யார்க பேசப்பட்ட குறிக்கிற மூணு பேர் எங்களை இது தோழி தோழி பேச்சாக வரக்கூடிய மூணும் இல்லையா வெளி விலக்கி ஆசை எடுத்து நெறியுடன் என்பதையும் மூன்றிலும் அனன்யார்க தேச பொருப்பமான இல்லையா சக்தியின் வார்த்தைக்காக இது மூணு தோழி பேச்சு. இது அனன்யார்க தேசத்தை பற்றி பார்ப்போம். இது இந்த வெளி விலக்கு வெளியினா என்ன பண்ணணும் ஒரு நோய் விட்டுவதற்கு நோயினுடைய நிதானம் தெரியாதபடிக்கு இல்லையா வேறு வழி இல்லாமல் ஏதோ தேவதாந்திரங்களையும் அந்த தேவதாந்திரங்களை ஆராதிப்பாரையும் கொண்டு இல்லையா அந்த அந்த வெளி வெளி விலக்கு வெளியினாக்க அவர்கள் அந்த கல்லுங்கெல்லாம் கொண்டு அவர் இஷ்டப்படி ஆடி பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் வெளியுது அந்த வெளி விலக்கு. இது இல்லை இதில் ஒரு அழகா ஒவ்வொருவா திருவாமொழியில் சாரம் இல்லாத பாசம் கிடையாது. இந்த பாசம் சாரம் என்ன அப்படிங்கிறதாக்க விண்ணோ வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இவர் நோய் இது தீர்த்துக்கூடாது இவர் நோயை தீர்ப்பதற்கு ரெண்டு வழி ஒன்று இல்லையா விண்ணோர் வேதம் வல்லார்களை கொண்டு இவள் நோய் தீர்த்துக் கொள்வது இல்ல வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து இவள் நோய் வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்து ஒரே உபாயம் இல்லை. வேதம் வல்லார்களை கொண்டோட ஒரு இயம்பு முடிஞ்சு போடும் விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துங்கிறதோடு இன்னொரு இயம்பு ரெண்டு இணையற்றம். அதனால ரெண்டையும் சேர்த்து அர்த்தம் பண்றது ரெண்டாம் படி முதல்ல விண்ணோ விண் வேதம் வல்லார்களை கொண்டு வேதம் வல்லார்கள் யாரு வேத அதிகமணி நல்லா பாராயணம் பண்றதான் வேதத்தினுடைய பரம தத்துவம் கைகூறப்பட்டது வேதம் வேத வேதத்துடைய பரம தத்துவம் வேதைக்கு தருவை அகமேத வேத்தியா அப்படின்னு வேத வேத்தியனான பகவான் எவருக்கு கைது கொண்டானோ அப்படிப்பட்ட பாரம்பரியம் ஏன் அந்த பரமை காட்சியதான் ஸ்ரீவைஷ்ணவரான பாகவதர்களை கொண்டு அவர்கள் ஆட்சியை இந்த நோய் போட்டுக்கொள்ள இவ்வளவு நோய் சம்சாரம் இதை போட்டுக்கொள்ள அல்லது அது முடியாதா வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் இந்த வேதம் வல்லார்களை சொல்லி இவர்களை முன்னிட்டுக் கொண்டு விண்ணோர் பெருமான் மக்கள்ல போய் அவன் அனுபவித்துக் கொண்டு இவ்வளவு நோய் தீர்த்து அது கொஞ்சம் சுத்தமொழி அப்ப வேதம் வல்லார்களை கொண்டு இவள் நோய் தீர்த்துக் கொள்ள முடியாது போனா தானே வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் இல்லையா சுலப உபாயத்துக்கு இல்லையா அது முடியலன்னா சட்டமான அடுத்த உபாயத்துக்கு போகணும். இதை வேதம் வேதம் வல்லார்களை கொண்டு இவள் நோயை போக்கிக் கொள்ள முடியாது. இப்படி பாகவதர்களை உபாய உபாயமா ஆட்சேபிப்பதில் என்ன கஷ்டம் இருக்கு எதனால இதை முடியலன்னு கேட்டாக்க சுவாமி இல்லையா பிரகிருடைய விஷயமானது இவர்களுக்கு நமக்கு சகாயத்துக்கு உண்டாது இவர்கள் தான் முப்பது தானே இல்லையா அவர்கள் பாகவதர்களை இல்ல ஆச்சரியங்களை மன சமூகம் ஏற்க அது ஆழ்வாசியே தெரிஞ்சது
ஏன்னா இவர்களோடு நமக்கு புத்தி உண்டாகிறார். இவர்கள் ஆசைப்பதிலே ருசியும் விசுவாசமும் தோன்றாது. அது காரணம் என்ன? இந்த பிரகிருதி. ஆனா இத மனசாக ஒத்துக்காது. என்னைக்கு மனம் ஒத்துக்கிறதோ அன்னைக்குமா நம்ம உடல உண்டா அந்த கணம் பெருமாள் நம்ம இத்தனைக்காயிருக்கோம். பெருமாள்தான பரஸ்பர பெருமாள் பெருமாள் ஆசையை ருசி விசுவாசம் நமக்கு தோன்றது ஒண்ணு பெருசு பாகம்பரிய ஆசை இருக்கிற ஒரு சீர் வைக்கிறவனை பார்த்தா ஆஹா கை தானா அஞ்சலி பண்ணும். இவர் நம்மளுதான வாசிக்கிறார். இதுதான் இவர் கொஞ்சம் இதுதான் அஜிபாச்சு இவருக்கு இன்னும் ஜிக்யாசா பாதிதான் ஆயிருக்கு. அப்படிதான் தாராத்தன்மை இல்லாமல் இல்லையா ஒரு சீவன் சீவைக்கிறவன் தான் சீவைக்கிறவன் பாருங்க நெற்று செல்வந்தா பிரார்த்தனைக்காக அவங்க எவ்வளோ இல்லை கோடி ஜென்மாவில் பண்ண சுற்றுக்கத்தில் இன்னைக்கு ஒரு ஜென்மாவை இருக்கு இல்லையா அதை வந்து அதுதான் ஆசை எனக்கு. அதனால அந்த நிதி குருடிகள் சாத்தியர்கள் சாத்தியர்கள் என்ன பிராப்தியர் அவனோட அவர்களும் சாத்திய புத்தர்கள். அனவரதமாக அனாதிகாலமாக கனகால இடைவெளி இல்லாமல் அவனையே அனுபவம் பண்ணார் இருப்பவர்கள் இல்லையா அப்படிப்பட்ட நிதி குருடிகள் தான் இவ் அனுபவத்துக்கு உசாத்துணையாவர்கள் என்று அவர்களை அபேட்சிக்கிறார். ஆனா அவர்களுடைய குலாத்தில போய் புக முடியாமல் அனவாப்தியோட அனவாப்தின்னு அர்த்தம் விழப்போட தலை கட்டுகிறார். இந்த திருவாரூர் கடைசியில கடைசியில ரொம்ப அறிவாறு சில திருவாரூர்கள் இல்ல துக்கத்தில் ஆரம்பித்துக்கோ அளவற்ற ஆனந்தத்தை தலை கட்டும். இது அளவற்ற ஆனந்தத்தில் ஆரம்பிச்சு கடைசியில போய் இல்லையா சோகத்தை அனவாப்தியோட தலை கட்டிட்டு ஏன்னாக்க இவ்வளவு அனுபவம் இருக்கு. இந்த அனுபவத்தை கூடி அனுபவிப்பதற்கு உசாத்துணையாக யாரும் இல்லாமல் போச்சு. நிஜ நூல்கள் திறலே போய் விட்டு இதை அனுபவிக்க முடியாது. அனவாப்தியோட தலை கட்டுகிற வாயுந்திரிகளில் ஆக்காமிக்கு அறிவு நிலையாடாத சிரியத்திலையும் அச்சேதனங்களையும் சேர்த்தால் அங்கு இங்கு சம்சேகத்தால் வந்த தேதியின் பிரிவுக்கு அறிவு நைசர்கிகமாக உள்ள நித்திய சூரிகளை தேடுகிறார். ஏன்னா இல்லை இப்போ அந்த நிலையிலேருந்து இந்த நிலைக்கு ஜாகிருதி சித்தக்கூட்டத்தில் பெரும்பாலும் சீதையுமாக அனுபவிச்ச அனுபவத்தை இதுக்கு திட்டமாக காட்டுகிறார். ஏன் ராமஸ்து சீதையா சார்ந்தம் விஜகார பகூம் ருசூனு மனசி தஜ்ஜதஸ்யாஹ நித்யம் ஹிரி சமர்ப்பிதஹ பிரியாது சீதா ராமஸ்ய தாரா பிரியகிருதா இதி குணா த்ரூப குணா சாபி பிரீதுர் பூதோ பூயோ வ்யவர்த்தத ராமஸ்து சீதா பிரிய பிரியா பிரியான அவருக்கு பிரீதிக்கு விஷயமான சீதா பிரியாங்க சப்தத்தால் சீதை சொல்ற இல்லையா ராமஹான சப்தத்தால் பெருமாள் சொல்ற. இப்ப ராமஸ்து பிரியா சீதாசு துசப்தமானது ஜாகிருதி முன்பிருந்த ஆகாரத்துக்கு இப்ப ஜாகிருத்தமான ஆகாரம் சொல்ற. முன்பு ஆழ்வார் சோகப்பட்ட போது அந்த சோகத்துக்கு சாத்துமையாக நெய்வேலியத்தில் இருந்த பசிகள் எல்லாம் கொடுத்து இல்லையா நீங்களும் எந்த போல துன்பப்படுகிறேன் வாயு துறை அவரும் காணல் மடனானார் ஆய்வும் மமரலோகம் சுங்கிலுங்கிட்டு உண்டாயார் நோயும் பயமையும் இதுவும் என்னேகோ நீயும் திருமாலான் என்றும் கூறப்பட்ட என்னேகோ நீயும் திருமாலான் என்றும் கூறப்பட்டார். கோட்பட்ட சிந்தையாய் கூர்வாய் அன்பிலே இல்லையா சேர்ப்பட்ட யாமங்கள் சேராது இறங்குதியார் ஆட்பட்ட என்னேகோ நீயும் மனமனையார் இல்லையா தாட்பட்ட தந்துவாய் காமன் காமுற்றாய் காமுச்ச கையிறவோடு எல்லே இராப்பர் இல்லையா நீமுத்த கண்ணினை இல்லையா தங்குலா வேகினால் இல்லையா தீமுத்த தென்னிலங்கை ஊட்ட நான் தாழ்மை என்ற யாமுக்கும் உட்கார் ஒவ்வொரு பாசத்தில் தெரியும் அதைகளை தன்னோடு சேர்த்துக்கும் சமான புத்திகள் இல்லையா ஆழ்வார் என்ன நினைக்கிற இவைகளெல்லாம் நம்ம போல பெருமாள்களை துக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் இல்லையா அதனால தன் துக்கத்துக்கு அது உசாத்துணையாக கொண்டு அது அந்த தனக்கு உண்டானதான சோகத்தை அதுக்கு உஷாத்துணையாக
இந்த நெய்தல் இருக்கிறதுக்கான சாமானியமான கிரியக்குழுவோடு சேர்ந்து அனுபவிக்கிறார். இப்பொழுது இந்த பரம பிராப்தியமான இந்த பகவான் சம்சேக அனுபவிக்கிறோம். இதுக்கு நித்து சூழ்நிலை தேவை. இப்போ பூர்வ திசையிலிருந்து எவ்வளவு வியாபகமாக இதுக்கு திட்டம். ராமஸ்து சீதையாசார்த்தம் விஜகார பகூன் ராமஸ்து ராமன் சூழ்நிலை தந்தமானது பாஷ்யத்தில் மேலே போறப்போ அதிகரணங்கள்லாம் வரும்போதுலையும் சுசப்தா பட்ச வியாபகம் ஏற்கனவே சொன்னதை வியாபகத்து வந்துருது. முன்பு சொன்னதுலேருந்து வியாபகமான ஆகாரத்தாகவே வேறுபட்ட ஆகாரத்தை காரணத்தில் சுயம் பஞ்சம் சொல்றது ராமஸ்து ராமருக்கு அவருடைய பூர்வ ஆகாரத்திலேருந்து இப்போ வியாபகம். இப்போ சித்திரக்கூட்டத்தில் வனவாசத்தில் ஏகாந்தத்தில் பிராட்சியோடு இருந்து அனுபவிக்கிற பெருமாள் முன்பிருந்த பெருமாளை காட்டில் வேறுபட்டது. முன்பிருந்த பெருமாள் பெருமாள் ஐயா இத்தனை நாள் அயோத்தியில் சக்கரவர்த்திக்கு ஐயா திருவடிக்கு கீழே மகாராஜ் இருந்து பழைய வீட்டில் இருந்த போதெல்லாம் எப்படி இருந்தார் அப்படின்னு கேட்டாக்க ஐயா பெருமாளும் பிராட்டியும் ஏகத்தத்தில் உணர்த்தலாம். இது இந்த இது பித்ருசூஷணை பரவானால் தர்மங்களை பிரவர்த்திப்பித்தால் தேவதா சமாராதனம் பண்ணினால் என்றாயிட்டு சொல்லி கொண்டு போன்றது. ஐயா பாலகாண்டத்தினுடைய முடிவில் அயோத்தியா காண்டத்தினுடைய ஆரம்பத்தில் தான் ஐயா பெருமாளை பற்றி என்னன்னு சொல்லிட்டு பெருமாள் சித்திரு சிசு சிசுபடுறதாக போகல. எப்பவும் தகப்பனாருக்கு ஐயா ஏடிக்கு செய்தி சிசுகூட பண்ணிட்டு இருந்தா ஐயா அப்படின்னு பெருமாளுக்கு ஐயா ஒரு அவருடைய விருத்தி சொல்லிச்சு. அடுத்தபடியா தர்மங்களை எல்லாம் பிரவர்த்தித்து போந்தா ஐயா ராம விக்கிரகமான தர்மஹான்னு சொல்ல முடியா ஐயா தர்மங்களை எல்லாம் பிரவர்த்தித்து போந்தா. அடுத்தபடியா ஐயா தேவதா சமாராதனம் பண்ணிட்டு எப்பவும் தேவதா சமானம் தேவதா சப்தத்தினால பல தேவதா எப்பொழுதும் விஸ்வா குலதேவமாக இருக்கக்கூடிய ரங்க விமானத்தில் இருக்கிற ரங்கநாதனை எப்பொழுதும் ஆராதித்து போன்ற இதெல்லாம் பெருமாளை பற்றி சொன்ன உத்தேச விஷயம். எப்போ முன்பு இப்போ பெருமாள் இருக்கிறது இப்போ எவ்வளவு வியாபகத்தரானு கேட்டால் இவர் வாத்தியாயனை வாசித்து காமதந்திரமே பிரயோகித்து போகிறார் சொல்லியா. இப்போ பிராட்டியோட அந்தரங்கமாக இவர் அனுபவிக்கிற திசையானது முன்பு பித்ரு சிசுகா பெறதானார் இல்லை தேவதா சமாராதனம் பண்ணி போந்தார் தர்மங்களை பிரவர்த்தித்தார் என்று இதெல்லாம் இவரை பற்றி முன்னெல்லாம் சொல்லி போன்றது. இப்போ இல்லையா இதெல்லாம் பண்ணிருந்தவனா இடம்னு சொல்ல முடியாத இப்போ பிராட்டியோட இவர் அந்தரங்கமாக சம்சேகித்து கலந்து போன்ற திசையானது அது அத்தாங்கியம் வியாபகமாக இதே காரியமாக தான் எப்போ பிறந்ததே அப்படின்னு சொல்ல முடியாது. ராமஸ்து சீதையா சார்ந்தம் விஜகார பகூன் ருது பகூன் ருது விஜகார பகூன் ருதுன்னு பகு சம்வத்சரங்களும் பகூன் ருதுன்னு என்ன கேட்டா அந்தந்த ருது காலத்துக்கு உங்களுக்கு புஷ்பங்கள் பழங்கள் இருக்க அதைகள்லாம் ஒவ்வொரு ருத்துவுக்கும் இல்லை ஸ்பெஷலாக இருக்க முடியாது அதைகளையெல்லாம் அனுபவித்து கொண்டு இல்லையா பிராட்டியோட இல்லையா அந்த நிகழ்ச்சி ஆனந்த அனுபவம் பண்ண மனசு தத்ய ஆத்மா தத்யாத்மா நித்தியம் சமர்ப்பிதா மனசு மனசுன்னு நோக்கம் இல்லையா தன்னை தாழ் இவ்வளவு தாழ விட்டு கொடுத்து கொடுக்குறவனேங்கிற எண்ணமும் இல்லாதபடி மனசுன்னு நோக்கம் இல்லையா அசலாவுடைய சந்தோஷத்துக்காக இல்லையா தன்னன் தன்னுடைய பெருமை விட்டு கொடுக்கக்கூடிய மனசு இல்லையா மனசு இல்லையா தர்கதாத்தியாக நித்தியம் சமர்ப்பிதா இல்லையா தன்னை பூர்ணமாக இல்லையா சீதையினுடைய மனசிலே சமர்ப்பித்து இல்லையா அவரை தவிர வேறு தெரியாது. சரி இந்த சீதை எப்படி இருந்தார் கேட்டால் சீதாவுக்கு இதுக்கு முன்னாலும் சீதை எப்படி இருந்தாருன்னு கேட்டாக்க இல்லையா அந்த சீதை பெருமாளுக்கு இவ்வளவு பிரீத்திக்கு விஷயமானவர் அப்படிங்கிறது பெருமாளுடைய பிரீத்திக்கு சீதை விஷயமானதுக்கு பிராட்சியினுடைய உருவமும் பிராட்சியினுடைய குணமும் காரணம் சீதை ரொம்ப அழகாக இருக்கா சீதை ரொம்ப இன்னும் உயர்ந்த நல்ல குணங்கள் உடையவா இருக்கா குருப்பவத்தியாக குணவதியாக இருக்கான் எதுக்காக தான் பெருமாள் இல்லையா சீதை மேல் பிரீத்தி சீதை அதனால தான் பெருமாளுக்கு பிரீத்தி விஷயமா இருக்கிறது இல்லையா என்ன கேட்டால் இல்லையா பிரியாது சீதாராமது தாராளமாக பித்திருத்தாயி இல்லையா நம்ம ஐயர் பார்த்து நம்ம கட்டி வைப்பேன் என்று இத்தனை பேர் இல்லையா அதாவது சீதையின் மேல் பெருமாளுக்கு பிரீத்தி கூட
அவர் பார்த்து கல்யாணம் பண்ணி விட்டு போய் அப்படிங்கிறதுனால பிரியாத்து ராம சீதா ராமத்தே தாராத்திற்கு தாய் அது முடிஞ்சிருந்த நிலை. இப்போ குணா துரூப குணா சாத்தி பிரீத்தி பூஜோ விவசாயம் இப்போ அதெல்லாம் போய் அந்த ஆகாரம் எல்லாம் போய் பிராட்டியினுடைய குணத்தினாலையும் பிராட்டியினுடைய ரூபத்தினாலையும் அவருடைய பெருமாள் பெருமாளுடைய பிரீத்திக்கு மேன்மேலும் இந்த பிரீத்தியினுடைய வளர்ச்சிக்கு இதை எடுத்துக்கிறதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா ஆழ்வார் சோகம்னா சோகத்தோடைய எல்லை ஆனந்தமா ஆனந்த ஆழ்வாருக்கு நடுத்தர்கள் ரெண்டு எஸ்டிமேட்டி தான் இருக்கு. முன்பு சோகத்தினுடையதான எல்லை நிலத்தில் இருந்தவர் அந்த சோகத்தை பகிர்ந்து கொள்வதற்கு அது கிடைக்கு நெய்தல் நிலத்தில் உள்ள அந்த அஞ்சல்களோட குருகளோட இல்லையா வாசிகள் பட்சிகளை எல்லாம் கூப்பிட்டு அவைகளோட தன்னுடைய சோகத்தை உண்டாசனையா பகிர்ந்த. இப்போ அந்த நிலை மாதிரி தனக்கு இல்லையா இப்படி நிற விஷயமான ஊரில் வாயுவில் ஏற்பட்டதான அளவற்ற ஆனந்தத்தை படித்து கொள்ள பகிர்ந்து கொள்ள அதுக்கு நிச்சய சூழ்நிலை தெரிவித்தான். பார்த்தா அப்புறம் காரகமகான்னு சொல்லுங்கள் முன்பிருந்த நிலைக்கு மாறுபாடான நிலையை அடைவதற்கு இதை விட்டாமல் சொன்னார். பவான் சுகர வைவேஷ்யா அழியா காலத்துள்ளே அடிமைக்க நன்கு செய்து அறியாமா மாயத்துள் அரியேன வைத்தாயால் அறியாமை குரலால் நிலம் மாவடி மூவடி என்று அறியாம வஞ்சித்தால் எனதால் உருவதே அப்படின்னு பார்க்கிறோம். இதுல பெருமாளுக்கு ஒரு கிட்டத்தட்ட சாதிக்கிறேன் பெருமாளுக்கு ஒரு நன்றி பாராட்டுறார். என்னன்னு கேட்டா அரியா காலத்துள்ளே அடிமை கண் அன்பு செய்து அறியாமா மாயத்துள் அரியனை அடிமை கண் அன்பு செய்வித்து வைத்தாய என்னை அறியாமா மாயத்துள் வைக்க வேண்டும் என் கர்மா சொன்ன சொல்லி தப்பு என்னுடைய கர்மானுகூலமாக நீ என்னை வைக்க வேண்டியதை எதுவாயிற்று அறியாமா மாயம்னு சொல்லக்கூடியதான ஒரு ஞானத்தை உண்டாந்தானே உண்டான ஞானத்தை அழிக்க வல்லதானே இந்த பிரகிருதியில மாயம்ன பிரகிருதி அஞ்சாமா மாயத்துள் அரியனை வைக்க அப்படி வைக்கும் பொழுது இல்லையா உன்னுடைய கிருபையினால என்ன பண்ண அரியனை அடிமை தன் அன்பு செய்துட்டு வைத்த உன்னுடைய தாத்தியத்தில எனக்கு பிரீதி உண்டாகும் முடியா உன்னுடைய தாத்தியத்தில உன்னுடைய அடிமையில எனக்கு ருசியை உண்டாக்கி எனக்கு பிரீதியை உண்டாக்கி என்னை இங்க வைத்த அதுப்போ அறியாத பிரகிருதியில் நான் ஈடுபட்ட பிறகு அதுக்கு பிறகு என்னை மாற்றி உன் அடிமைக்கு நன்றி செய்திக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அறியாமா மாயத்துள் அரியனை அறியா காலத்தே இல்லையா அன்பு செய்து அடிமை கண் அன்பு செய்து வைத்தாயா அப்படின்னு பெருமாளுக்கு கிட்டத்தட்ட என்னுடைய கர்மானுகூலமாக நீ என்னை வைக்க வேண்டிய இடமானது இந்த ஞான விரோதியான பிரகிருதி மண்டலத்திலே ஆனாலும் உன்னுடைய கிருபையினாலே எனக்கு அறியாத காலத்துள்ளே இல்லையா எனக்கு வார்த்தைகளையும் வயிறு வருவதற்கு முன்னாலே என்னை உன்னுடைய அறிவைக்கு நன்றி செய்துட்டு இருக்காங்க. இதுக்கு அறிவைக்கு அன்பு செய்விப்பது அப்படின்னாக்க அவனுடைய தாசியத்தை தவிர அவனுடைய அறிவை தவிர வேறொன்று விரும்பாத தன்மையை பண்ணியிருக்கும். இதுக்கு அறியா காலத்துள்ளே அறிவைக்கு நன்றி செய்யும் இளையபெருமானுக்கு பெருமாளுக்கு அறிந்து செய்வதில் எப்போ ருசி உண்டாயிருக்கு எப்போ அதுல அன்பு அன்பு உண்டாயிருக்குன்னு கேட்டாங்க வார்த்தையுடைய பாலியா பகுதி சுற்றித்தான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனா ராமஸ்ய லோகராமஸ்ய அப்படிப்பட்டியாத்தியாத்தி
பெருமான் சிறுகுழந்தையாயிருந்து இளைய பெருமான் சிறுகுழந்தையாயிருந்த பொழுது வாக்கு தெரியாத வயசுலேயே அவன் கேசி என்பதும் தான் சேசபூதன் என்பதோ அவன் சுவாமி என்பதும் தன் தாசன் என்பதோ இல்லை இளையபெருமான் மனதிடப்பட்டு எப்படி இளையபெருமான் எப்பொழுதுமே அவன் கை ஜெயிக்கிறது சுஸ்னிக்தராக ஈடுபட்டு இருந்தாரோ அதுபோல என்ன தனியாக அறியார் காலத்துள்ளேங்கிறது பாஞ்சாத்மது அறிவை தன் நன்றி செய்வித்துங்கிறதானது இல்லையா அப்படி தாஸ்யத்தை என்ன சுஸ்னிக்தராக பண்ணி வைக்கணும் எப்படி கேட்டாக இல்லையா என்ன விரும்புறார் அப்படின்னு கேட்டா பெருமாளை மனவா சம்பவத்தில் சக்கரவர்த்தியும் நடுவில் ஆயிடுச்சு நியமித்தார் கைகைக்கு திராவிட விவகாரம் நடுவில் ஆயிடுச்சு நடுவில் பெருமாளை தலைவர் நடுவில் ஆயிடுச்சு நம்முடைய நடுவில் ஆச்சு நீங்க தலைவர் பரதனையே போச்சுக்கிறேன் பரதனுக்கு அம்மா தனக்கு சித்தின்னா என்ன நமக்கு மூணு தாயா நடுவில் ஆயிடுச்சு சக்கரவர்த்தியின் நடுவில் ஆச்சியும் பெருமாளை வனவாசம் போச்சு இவர் என்ன பண்ற ஐயா இவர் தானும் படை வைக்கலையே பெருமாள் தெரிந்து ஒரு சனகாலம் கூட இருக்க மாட்டார் பகவத் கைகிரியத்தை ஒரு கணக்கான கூட எடுக்க மாட்டாதவராக இளைய பெருமாள் அயோத்தியா காண்டத்துல பவான் வைதேசியா கிரி சாமிசுதம் அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத்தபதே பவான் வைதேசியா கிரி சாமிசுதம் சுவாமி பாட்டுக்கு வேணவா சொல்றது நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப வயசுல சின்னவாங்க தெரிஞ்சது அதனால அங்கும் இங்கேயும் ஓடிதான் விளையாடுதான் பவான் சுதாக வைத்திய வைத்தியாசி வைத்தியாசாக பவானி கிரி சாமி சுதம் பெரிய மலைகள் இருக்கும் பெரிய தாழ்வரைகள் இருக்கும் பெரிய நம்பிக்கைகள் இருக்கும் அங்கெல்லாம் ஓடியாடி தெளித்து விளையாடி இல்லையா அதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய வயசு அதனால நீர் உங்க காரியத்தை பண்ணிட்டு இருக்கா ஆனால் நிச்சயமா உங்களுக்கு அதனால் தேவைப்படும் அதுக்கு நான் ஆயி பவாசுகர வைதேசியா கிரிசானுசுரம் அகம் சர்வம் தரிசியன் ஜாகிரத்தை நீங்க உழக்கும் போதும் சரி விழிச்சிருக்கும் போதும் சரி உங்கள் இருவருக்கும் இந்த திவ்ய தம்பதி சூரிய தனித்தீர சர்வவிதமான செய்கிறீங்களையும் நான் பண்ண தரவேன் பவான் சுதக வைதேசியா கிரிசானுசு நம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத உபதே அதுக்கு அடிமை கண் இதா அடிமை அதுல அன்பு செய்யிட்டுன்னு நடக்கும் இந்த அடிமையை விட்டு இந்த கைங்கரியத்தை விட்டு அன்பத்தை தரிக்க மாட்டாதவனாக என்ன பண்ணிவிட்டு இளையபெருமாள் திருவாங்கன்னு சொன்னார் இளையபெருமாள் இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்தார் பவாசுகர வைத்தியா கிரிசானுசு நம்சியதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரத உபதே ஒரு அப்ளிகேஷன் போட்டார் சக்கரவர்த்திக்கு பிள்ளையோ அந்த சக்கரவர்த்தி அது மட்டும் இல்லை எனக்கும் பத்து வருஷம் கழிச்சு பிறந்தவரா அப்படின்னா கைக்கறி பண்ண போகலாம் ஒரு நாள் சுற்றி பிறந்த அதனால உண்மை போய் நமக்கு கைகரியத்துக்கு நமக்கு அருமையாக நியமித்துக் கொள்வதில் சிறு நியாயம் இல்லை அதனால நீ வேண்டாம் அதுக்கு அவர் சொல்ற குருஷ்பமாம் அனுசரம் வைதர்மியம் தேக வீட்டதே மா குருஷ்பமாம் அனுசரம் ஆறு காலத்துக்கும் ஆறு தான் இருக்கிறது அனாதிகாரமா நாம் தள்ளிட்டு இன்னைக்கு ஒரு சக்கரவர்த்திக்கு ரெண்டு பேரும் பிள்ளையா சொல்லிட்டு சொன்ன இல்லை அனாதிகாரமாக நான் அத்தவிதமான சரீரங்களை எடுத்து திருமாவுக்கு அரங்குன்னு சொல்ல முடியாது உமக்கு சர்வவிதமான சுயநிலையை பண்ணி போடுகிறோம் அதனால குரு இல்ல குருஷ குருனா செய்தம் குருஷ செய்து கொள்ள வேண்டும் குருஷமாம் குருமாம் அனுச்சரம்னா இருந்தோம் என்ன அனுச்சரனாக பண்ண வேண்டியது இதுவும் அனுச்சரனாக இல்லாதவனை
இது வந்து தற்பிரகாரமா இல்லாத வஸ்து அசற்பிரகாரமான தத்ரவா முழு குரு. தற்பிரகாரமான வஸ்து தற்பிரகாரமாக பண்ணுவது குருஷ்ர. செடில் தேனே இல்லையா, விடில் புகழேன்னு சொல்ல முடியாது இல்லையா. இதை நான் வந்து தேடி போகாத படிக்கு ஏதோ உழுதுன்னு சொல்லாத படிக்கு நான் இல்லையா அனாவது காரணமாக உண்மையிலான கைதத்துக்கே ஏற்படும். இவரால் இல்லையா இல்லையா சாஸ்தா திருவந்தாரு. அதனால சொல்ற குருஷ்வம் குருமா மனுஷர் நீதிக்கு பூட்டா என்ன அனுச்சரனாக பண்ண வேண்டியதில்ல. குருஷ்வமா மனுஷரம் இல்லையா வைதர்மியம் மேகம் இல்லையே. இதுல கொஞ்சம் கூட இல்லையா தர்மத்துக்கு ஹானி நினைக்கிற மாதிரி இதுல தர்ம ஹானி ஒன்று வைதன்யம் இல்லையா எதுவும் இல்லை. வைதன்யம் இல்லையா நான் நெய்கவிக்கதே திருதார்த்தோகம் பவிஷ்யாமி தவச்சார்த்த பிரகல்பது. இது வந்து இல்லையா எப்பவும் எது மியூச்சுவலா இருக்கோ அவங்க தர்ம ஹானி கிடையாது. திருதார்த்தோகம் பவிஷ்யாமி பெருமாளுக்கு இல்லையா உகத்தை கைகெழுத்த பண்ணினோம் அப்படிங்கிறதானே இல்லையா. அதனால் நானும் திருதார்த்தனாவேன். இதுவரும் உமக்கும் நெய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் தவிர அர்த்தப்பட்டது கிடையாது. உமக்கும் உங்களுடைய காரியம் நடக்கிறது எனக்கும் இல்லையா என் காரியம் நடக்கிறது இல்லையா. உனக்கு கைகேற்படி திருதார்த்தனாக இருக்கிறது இது என் சொல்லுவோம். நான் நீ கைகறி அபேட்சைக்கு உள்ளவன் நான் நீ அபேட்சிக்கிற கைகேற்றப்பட இல்லையா. நீ சேஷியா இருக்கணும்னாங்க அதுவே கையில் மண்டம் தான் நீ சேஷி. நான் சேகம் சேகம் கையில் பார்க்கறது சம்பந்தம் இருக்கு இல்லையா. சேஷினா தான் சேகத்தின் சேகனுக்கு சொல்லுவோம். சேகமுத்தம் பண்ற கையில் தான் சேஷிக்கு சொல்லுவோம். அதனால் சவஜாஸ்தப்பட கல்பதே உனக்கும் உன்னுடைய சேஷிப்பு நான் என்னுடைய சேகத்தும் இடம் பெறுவது போல நான் உங்களுக்கு பண்ண கைகள் இருக்கிறதால உங்களுடைய சேஷிக்கும் நிறைவேறும். அதனால ஆள் காரியத்துக்கு ஆள் இருக்கிறது நான் உன் காரியத்துக்கு நீ என் காரியத்துக்கு இருக்கு. தனுராதாய சகுணம் ஏன் சரித்திர கேட்ட ஆள்காய் இதையே மேல பார்க்கப்படும் அதையும் ஆனால் இன்னைக்கு பார்க்க முடியுமோ இல்லை தெரியல. அது ரொம்ப அழகாக பார்க்கலாம் இருக்கேன். இப்பரிமாற்றம் தான் இந்த லோகத்திலே பரிமாற்றம் உண்டல்ல. இவ்வாழ்வார் பக்கத்திலேயே காணுதல் ராமாயண புருஷர்களிலே செய் பரதாழ்வான் இளைய பெருமாள் இவர்கள் பக்கத்திலே காணமித்தனை கைகை ராஜன் பரமாத்துவோம் இவர்கா சீதா சமட்சம் காக்குசம் இல்லை இது வாயுதம் மற்றது பரமானஸ்து காக்குஸ்த. ஓ அங்கே அந்த விஷயமா போயிட்டு அடுத்த பரமானஸ்து காக்குச போய் வருஷம் சொன்னிச்சு இங்கே ஏவம் கொஸ்து ராமையன இல்லையா குருஷ்வமா மனுஷரம் இல்லையா. ஆறுமை ஆறுமைய பிரயோஜனத்துக்கு ஆறு தான் இருக்கிறார். உங்களுடைய இடமுக்கு நீர் பதிலாக இருக்கிறது ஏன் என்னுடைய இடமுக்கு பதில் செய்கிறே உங்களுடைய இடமுக்கு இல்லையா. நான் வந்தால் உங்க கைகரிமன்னா நான் குறைஞ்சு போடுவேன்னு நினைக்கிறேன். நான் கைகரிமன்னா நீர் குறைஞ்சு போவேன் உங்களுடைய இடமுக்கு இல்லையிலேன்னு பதிலாக இருக்கிறேன் கேட்கிறேன். குருஷமா மனுஷரம் பண்ணும் பிரகாரது நீதான் நீண்ட ருளி செய்தது நான் நிற்க சொல்லிக்கு யோகியனாம்படி இருக்கிறேன். உங்களுடைய தாயை நீர் என்று சொல்லிக்கிறீரே சாயோபாதி உன்னை இருக்கட்டும் சொல்றேன் 2nd 1st சுலபமா ஓடிச்சு இந்த இளைய பெருமாள் சேர்த்து இப்ப சொல்ற அதுக்கப்புறம் பரதாழ்வான்மையும் இளைய பெருமாள் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து இல்லையா பரதாழ்வான் சேஷத்தும் இளைய பெருமாள் பாரம்பரியம் இல்லை